அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அறப்போர் அற்புதம். இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, அதை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இந்த போர் ஆரம்பித்தது 47வது நாள் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் கண்டிப்பாக இஸ்ரேலை பற்றியும் பாலஸ்தீனத்தை பற்றியும் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை வாங்கினாங்க, எப்படி வந்து இடத்த ஆக்கிரமிச்சாங்க, எப்படி வந்து விரட்டடிக்கப்பட்டாங்க, எப்படி மறுபடியும் ஒன்றா சேர்ந்தாங்க, எப்படி வந்து விடுதலை கிடச்சிது, எப்படி 6 நாள் யுத்தம் நடந்தது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, தமிழ் தேசியவாதிகள் இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் எப்படியோ அதே போல தான் பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸும் இருவருக்கும் ஒரே நோக்கம்தான், இவர்கள் இருவரும் ஒருவர்கள் தான் அப்படின்றதுக்காக நாங்கள் அவர்களுக்காக ஆதரவாக நாங்கள் நிற்போம். பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸ் அவங்க வந்து தீவிரவாதிகள்னு சொல்லாதீங்க, அவங்க வந்து ஒரு போராளிகள். இலங்கையில் எப்படி ஈழத்துக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு போராடினாங்க விடுதலை புலிகள், அதே போல தான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோம். அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதோட முடிவு எங்கே வந்து நிற்கிதுன்னா, ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளும் பேசுகிறது என்னென்னா, அவங்க கடைசியாக எல்லாத்தையும் பேசிவிட்டு அவங்க முடிக்கிற மூது என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள்ன்றது ஒரு பொய், இந்த வந்து தோரா, இந்த மோசே, இதெல்லாம் வந்து ஒரு கதைகள் தானே தவிர, தாவீது, ஜெரோமியா, மேரோமியா, மேசையா, இது எல்லாமே ஒரு புனைக்கப்பட்ட ஒரு கதைங்க. என் கையில் கொடுங்க 1008 கதையை எழுதி கொடுப்பேன் அப்படின்ற நாட்டில் முடித்து, இது பைபிள்ன்றது ஒரு பொய், பொய்யான ஒரு கான்செப்டு, அதை தான் வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க, அவங்க தான் உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நமக்கு வந்து பிரச்சனை. இப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அவங்க சொல்கிறது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருந்த ஈழத்தில் இருந்த விடுதலை புலிகள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பிணைய கைதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களோட கழுத்தை அறுக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறுத்துங்க, அவங்களிடத்துல எவ்வளோ போர் நடந்தது, ஒரு நாள் அப்பாவி மக்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் போர் நிறுத்தலாம் இவங்களை கொண்டு விடுவோம்னு சொல்லிட்டு பேரம் பேசினதே கிடையாது. அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா எப்போவுமே பிணைய கைதி பிடிப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் கொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கொண்டு இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே போல் நீங்கள் விடுதலை புலிகளை பார்த்திங்கன்னா, மக்களை காப்பாற்றி முன்னிப்பாங்க அவங்க, எல்லாமே போர் வீரர்கள். நீங்கள் கடைசி போரில் பார்த்தீங்கன்னா, இசைப்பெரியா, பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இறந்துட்ட பிறகு தான் அந்த இனப்படுகொலையே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க தங்களை முன்னிறுத்திக்கிட்டு, மக்களை முன்னிறுத்திக்கிட்டு, அவங்களுக்கு பின்னாடி தன்னங்களை ஒழிச்சிக்கிட்டு மக்களை வந்து கேடாயமாக பயன்படுத்தி இது பண்ணுறாங்க. அது ஒரு தவறான ஒரு விஷயம். விடுதலை புலிகளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அமாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு நாளை வந்து இவங்க ரெண்டு பேருமே இருந்தே கிடையாது. அவங்க விடுதலை புலிகளினர் பல துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க, பல துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க, அவங்கள தினந்தோறும் கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜூலை 17 கருப்பு நாள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அவங்க குடலை கிழிச்சு கர்ப்பிணி பெண்களோட குழந்தைய எழுப்பாங்க, கொலை பண்ணுவாங்க ஒவ்வொரு முறையும். அவ்வளோ அட்டுழியத்துலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறதுக்காக ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி அதில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களை காத்து கொண்டா போதும், நாங்கள் அவங்கள தாக்க மாட்டோம், அவங்கள காத்து கொண்டா போதும். அவர்கள் யாராச்சும் முக்கியமான தலைவர்கள் வந்து ஒரு இலங்கைக்கு ஒரு விரோதமாக, இல்லை ஈழத்துக்கு விரோதமாகவோ ஏதோ ஒரு தவறான ஒரு காரியங்களில் அவங்க பேசி அவங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு துன்பத்தை விளைவிச்சாங்கன்னா தான் இவங்க மனித வெடிகுண்டா மாதிரி வெடிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த அப்பாவி மக்கள் இறந்தால் கூட இவங்க மன்னிப்பு கேட்பாங்க. எங்களோட நோக்கம் இந்த ஒரு தலைவரை கொள்றது, ஏன்னா எங்கள் இனத்தின் மக்களை கொன்னாங்க, அதனால் நாங்கள் மனித வெடிகுண்டா மாதிரி அவங்கள வந்து கொல்லும் பொழுது சிங்கள மக்கள்கள் பாதிக்கப்பட்டாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இது ஒரு போராட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்குது, எங்களை மன்னிச்சிருங்க, உயிர்களை நாங்கள் இழக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்ட்டு ஒவ்வொரு உயிர்மை நியாயத்தை பாதுகாத்தாங்க விடுதலை புலிகள். ஆனால் இங்கே அப்படியா, மக்களை முன்னிறுத்தி வச்சுட்டு மக்களுக்கு பின்னாடி போயிட்டு யார் கொன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கொலை பாதகம் நடக்கும்னு சொல்லி தெரியும், தெரிஞ்சும் அவங்க வந்து இதை அரங்கேற்றுறாங்க இந்த ஒரு விடுதலையை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் இருந்த விடுதலை புலிகள் வந்து பள்ளிகள் கட்டினாங்க,
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நான் பள்ளிகள் கட்டினதை சொல்கிறேன். இந்த உலகத்தில் குடிபெயர்ந்து நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறவங்க தமிழர்கள் எல்லாமே சிங்கள தமிழர்களாக இருப்பாங்க. ஏன்னா அது நல்லா எஜுகேட் பண்ணி நீங்கள் போங்க, தேசம் முழுவதும் போய் பாருங்கள், இந்த நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஈழத்தில் இருந்தது. அதே போல் நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும், நல்ல நீதிபதிகள் நியமித்து நல்ல ஒரு கோர்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். நம்மளை சுற்றி வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதிகள் இருக்குது, அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல அதை உருவாக்கணும், மீன்பிடி துறைமுகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கினாங்க அவங்க. அவங்க இலங்கை வெளிநாடுகளில் வாழ்ந்த தமிழர்கள் கொடுத்ததை அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆயுதம் வாங்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் பல கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க அவங்க பிள்ளைகளுக்காகவும் நல்லா படிக்கணுன்றதுக்காகவும். நீங்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் வரலாறு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தேசம் முழுவதும் இலங்கை தமிழர்கள் தான் பரவி இருப்பாங்க. ஏன், எப்படி ஒரு மொழியை கற்றுக்கினா மட்டும்தாங்க அவங்க போக முடியும். ஒரு வேலைக்குன்ட்டு அகதிகளாக போனவங்க அகதியாக தான் இருப்பாங்க, ஆனால் வேலைக்குன்ட்டு போனவங்க நிறைய பேர் சிங்களவங்க தான், சிங்கள தமிழர்கள் தமிழர்கள் தாங்க, ஈழ தமிழர்கள் தான் அங்கே நிறைய பேர். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இஸ்ரேல் வந்து காசா தனி மாநிலமாக இருக்கட்டும், அதை வந்து இஸ்ரேலோட ஒட்டிருந்த தனி மாநிலமாக இருக்கட்டும், அங்கே ஹமாஸே ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் வந்து காசாவில் ஹமாஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து ஆண்டிருக்கிறாங்க. அவங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும், இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போட்டு ஜூஸ் கால்வாய் அந்த வழியாக தான் போகுது, உலக வர்த்தகங்கள் பண்ணுற எல்லா துறைமுகமும் கப்பல்களும் அந்த சைடு தான் போகுது, இதெல்லாம் ஒரு வர்த்தகமாக எடுத்து 22 லட்சம் மக்கள்கள் வாழ்கிற ஒரு இடம் அது. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், 22 லட்சம் மக்கள்னா எப்பேற்பட்ட ஒரு மனித சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை பயன்படுத்தி எவ்வளோ பண்ணியிருக்கலாம், அந்த இந்தோனேஷியாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க, இஸ்ரேலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, இலங்கையிலேருந்து, இந்தியாவிலேருந்து எவ்வளோ பாலஸ்தீனத்துக்கு கொடுத்து, அந்த காசாவில் கொடுத்து மருத்துவமனைகள் எல்லாம் கட்டி கட்டமைப்பு உருவாக்குங்க, புதுசாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்குங்க. ஈழத்தில் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஓட்டு போட்டு குடியுரிமையை கொடுத்துருக்குறாங்களா தமிழர்களுக்கு? இல்லை, இஸ்ரேல் வந்து காசாவில் இருக்கிற ஹமாஸுக்கு வந்து அந்த உரிமையை கொடுத்தாங்க அவங்களுக்கு, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஹமாஸை வந்து ஒரு ஆளுங்கட்சியாக நியமித்தாங்க. ஆளுங்கட்சியாக நியமித்து அவங்களோட நோக்கம் பாருங்கள், இங்கே எஜுகேஷனுக்கும் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் இன்னும் வர்த்தகம், அவங்க இருந்திருந்தாங்க இன்னும் வர்த்தகம் கூட பண்ணியிருப்பாங்க, தங்களை பாதுகாத்து கொண்டு இந்த கடல் சார்ந்த விஷயங்களையே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ பிரச்சனையில் எவ்வளோ உலக நாடுகள் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்லியும் அவங்களோட திட்டம் அவங்களோட மக்களை வந்து உயர்ந்து கொண்டு போகணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி கூட கோவேரி கழுதல் தான் அவங்க வந்து நிறைய கோவேரி கழுதல் தான் வச்சு இது பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை கூட கொடுக்கல ஹமாஸ், அந்த ஆண்ட 15 வருஷத்தில் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேல் அழிக்கணும், இஸ்ரேல் அழிக்கணும், இஸ்ரேல் அழிக்கணும், அதுக்கான மோட்டிவில் மட்டும்தான் அவங்க வாழ்ந்தாங்களே தவிர உள்கட்டமைப்பு படத்தை கொடுத்தது எல்லாத்தையும் இன்றைக்கி 47 நாள் வரைக்கும் போராடுறாங்கன்னா என்ன, எப்படி அது அவங்களுக்கு கொடுத்த பணத்தை ஃபுல்லாக இதுக்கு தான், ஒரு நாட்டை அழிக்கணுன்றதுக்காக தான் இவங்க வந்து மோட்டிவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த பணம், கலெக்ட் பண்ண பணம் எல்லாமே எஜுகேஷனுக்கும் அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கும் தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க தவிர, இவங்க கொடுத்த பணத்தை ஒருத்தரை கொல்றதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரானில் ஏர்போர்ட்டில் இறங்கணும் தான், இஸ்ரேலை அழிப்பது தான் எங்களோட முதல் நோக்கமே, எந்த ஒரு நாட்டிலங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாட்டை வந்து உயர்த்தணும், மக்களை வந்து 22 லட்சம் மக்களை வந்து உயர்த்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு மனித பவர் அது, அந்த பவரை வந்து உயர்த்திருக்கணும். இஸ்ரேலில் போயிட்டு பாலஸ்தீனர்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களோட கட்டமைப்பு உருவாக்கிப்பான், இது எல்லாமே உடைச்சிட்டு மக்களை எப்படி நடுத்தருவில் எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், இதனால் வந்து ஈழத்தில் இருக்கிற வந்து விடுதலை புலிகளும் ஹமாஸும் ஒரே ஈக்குவலில் வச்சு நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், எதில் பார்க்கலாம்னா, ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீரை அபகரிக்கிறாங்க, இந்தியா ஏன் போர் பண்ணணும், காஷ்மீரை குத்தலாம்ல, காஷ்மீரை குத்தலாம்ல,
ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? யோசிங்களேன், ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? ஏன்னா அவங்க காஷ்மீரை பிடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அங்கே நிலப்பரப்பே கிடையாது, இங்கே பள்ளம் மேடு மலை எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க உள் காஷ்மீருக்குள்ளே வந்தாலுமே இந்தியாவுக்குள்ளே வந்த மாதிரி தான் அர்த்தம். அதே போல் தான் அவங்க வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க. தன்னை இவ்வளோ நாள் விட்டாங்க, 15 வருஷங்க யாருங்க வந்து ஒரு ஜனன முறையில் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஹமாஸ் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குதுங்க. அங்கே இருந்த இடத்த வந்து அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது, இலங்கையோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானோட பாருங்களேன், இந்தியா ஒத்துக்கவே ஒத்துக்காது, பாகிஸ்தான் காஷ்மீரை கொடுன்னு சொன்னால் ஒத்துக்குமா? ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதே போல் தான் இங்கே நடக்குது. காசா வந்து எப்படி கொடுக்க முடியும்? இதில் வந்து குளிர்காயத்து யாருன்னா ரஷ்யாவும் சைனாவும் மட்டும்தான். அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் வந்துருச்சுன்னா ஆயுதங்களையும் இந்த நிலப்பரப்புலையும் அவங்களோட ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டலாம், இஸ்ரேலை அச்சுறுத்தலாம். நீ ஏதாச்சும் பண்ணால் இன்றைக்கி வந்து லண்டனில் வந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. லண்டன் தர கடல் பகுதிகளையும் எல்லா பகுதியிலையும் ரஷ்யாவது ஆயுதங்கள் நிற்கிது. அதே போல் அச்சுறுத்தத்துக்காக மட்டும்தான் இந்த போரை வந்து ரஷ்யாவும் சைனாவும் ஆதரிச்சுக்கிட்டே வராங்க. அதனால் மக்களே, ஒரு நாளும் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்படியோ அதே போல் தான் இந்த பிரச்சனை. இவங்க மறுபடியும் அவங்கள வளர விட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து இவங்க முடிவாங்கன்றதுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஹமாஸை அழிக்கிறதுக்காக அதில் வேறு வழியே இல்லாமல் மக்கள் இறக்கப்படுறாங்க. அது போர்க்குற்றம் தான், யாராயிருந்தாலும் அது போர்க்குற்றம் தான். அதில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எல்லாருமே அதில் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே பொதுமக்களாக இருந்தாலும் ஹமாஸாக தான் அவங்க வந்து கருதுறாங்க. ஹமாஸுக்கு உதவி பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஆளுங்கட்சி வந்து நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு அமைச்சா மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இந்த தொகுதி அந்த தொகுதின்னு சொல்லிட்டு கட்டமைப்பு உருவாக்கும். அந்த மாதிரி கட்டமைப்பில் உருவாக்கின கட்சி அது ஹமாஸு. இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த தளபதி, இந்த இடத்துல அந்த தளபதி, அந்த இடத்துல அந்த தளபதி, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கி 47 நாள் ஒன்றுமே இல்லாதவங்க எப்படி 47 நாள் சண்டைப்பட முடியும் மக்களே? அவ்வளோ பெரிய குண்டு மழையில் தாங்க முடியுமா? இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து மகாபலிபுரம் அவ்வளோ தூரம் தான் அந்த ஊரே. ஆனால் இருந்தாலும் அவங்க அவங்களோட அந்த கொடுத்த 15 வருஷ பணத்தை எப்படி ஆயுதங்கள் வாங்கி ஒரு நாட்டை அழிக்கணும், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாட்டை அழிக்கணும். அவங்களோட மோட்டிவ் விடுதலை வாங்கணுன்ட்டு இல்லை மக்களே, விடுதலை வாங்கினாலும் அவங்க என்ன சொல் பண்ணுவாங்க, இதே வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க. விடுதலை வாங்கினாலும் இருக்கும் பொழுது எஜுகேஷன் உருவாக்கலை, எதுவுமே பண்ணலையே. அவங்களோட மோட்டிவ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு நாளை வந்து இது வந்து இலங்கைக்கும் ஹமாஸும் ஒன்றுன்ற தராசத்தில் ஒரு நாளை வச்சு பார்க்காதீங்க தமிழ் தேசியவாதிகளே. அதே போல் இப்போ கிறிஸ்தவத்தில் நடக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த இஸ்ரேல் போர் ஆரம்பித்த உடனே கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா எம்டி ஜெகன், சாது, அப்புறம் வின்சென்ட் செல்வராஜ், இன்னும் பல பேர் இஸ்ரேலில் போர் வந்து விட்டது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் இது எப்படியாச்சும் உலக போராக மாற்றிருங்க, நாங்கள் சொன்னது பழிச்சுன்னு ஆண்டவரே, ப்ளீஸ் எப்படியாச்சும் உலக போராக ஆக்கிருங்க, ரஷ்யா எப்படியாவது இஸ்ரேலை வந்து அழிக்கணும் ஆண்டவரே அழிக்கணும், இப்படி தான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களோட மோட்டிவ் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோமே இது நடக்கணுமே அப்படின்ற எண்ணம் தான், அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக இப்படி தான். மக்களே நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாளை வந்து இந்த போர் வந்து முடியாது. இது வந்து ஒரு வியாபாரத்து கிறிஸ்தவர்களே, இது வந்து ஒரு வியாபாரத்துக்கான ஒரு போர். கோவிட் வரும்போது நீங்கள் பார்த்தீங்களா, சைனா பிரதமர் வந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி கடைசியில் சென்னையில் நம்ம பிரதமர் மோடி கூட பார்த்துட்டு மறுபடியும் போனார். போன உடனே அவர் போய் முடித்து ஒரு 15 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே கொரோனா வந்துருச்சு அப்படின்ற உருவாக்குனாங்க. அங்கேருந்து தான் நமக்கு அந்த சூட் வந்தது, மாஸ்க் வந்தது, அந்த லிக்விட் டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்தது, எல்லாமே அங்கேருந்து பெரிய வியாபாரத்தை கொள்ள லாபத்தை மனித உயிர்களை வச்சு எடுத்தாங்க. அப்புறம் ஊசி, கொரோனா ஊசி, தடுப்பூசி எல்லாத்துலேயும் கொள்ள லாபத்தை வச்சு சம்பாரித்தாங்க. இன்றைக்கி அதே போல் தான் மறுபடியும் சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு பைடனை பார்த்துட்டு வந்த உடனே பைடன் ஒரு வார்த்தை சொன்னார், இவன் வந்து மனித மிருகம், இவர்
மனிதர்கள் மிருகம் மனிதனே இல்லை மிருகம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் அவர். ஏன் மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னா, ஆயுதங்கள் இன்றைக்கி சைனா இடத்துலையும் ரஷ்யா இடத்துலையும் இருக்கிற ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்க ஆயுதங்கள். என்றைக்கு இந்த போர் ஆரம்பித்ததோ ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுற தொழில் சார்ந்த ஷேர்கள் எல்லாமே எக்கச்சக்கமாக ஆரம்பித்தது. இன்றைக்கி அதே ஒப்பந்தம் தான், நாங்கள் தீவிரவாதிகளுக்கு கொடுக்குறோம், நீங்கள் இஸ்ரேலுக்கு கொடுங்க, அந்த விற்பனை தான் அங்கே வந்து நடந்தது. அதுதான் வெளியில் வரும்பொழுது இந்த மனுஷன் வந்து ஒரு மிருகமான மனுஷன், மிருகம் மனசு கொண்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் சொல்லி அமைச்சார். அதே போல் இது வந்து ஒரு வியாபார மக்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, இயேசு கிறிஸ்து வரவே மாட்டார்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த உலகம் முடியும் பொழுது அவர் வருவார். நீங்கள் நினைக்கிறது போல் இது மூன்றாம் உலக யுத்தத்தில் திருப்பி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காது. ஒரு நாளும் மூன்றாம் உலக யுத்தம் வரவே வராது. மூன்றாம் உலக யுத்தம் வருதுன்னா எந்த முதல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க இருக்கவே இருக்காது, அந்த உலகமே இருக்காது. அதுக்கு தான் G7 மாநாடு, G20 மாநாடு எல்லாமே நடக்கிறது, எல்லாமே ஒற்று யார் எடுக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக. ஐநாவை வந்து நான் ஜெகன் ஐயா சொல்கிற ஐநா தனது பவரை இழக்கும், ஐரோப்பா யூனியன் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள், ஐநா தனது பவரை இழக்கலை. இந்த போர் பிரச்சனை நடந்துட்டு பொழுது அவங்க சொல்கிறாங்க தன்னை தற்காத்துக்குள்ளே தான் நாங்கள் போராடுறோன்ட்டு. உலக மக்கள் எல்லாமே ஓகே ஒத்துக்கிட்டாங்க, போர் குற்றம் பண்ணாதீங்க, மருத்துவமனை மேலே குண்டு போடாதீங்க, இதுதான் அவங்க வற்புறுத்தின்னு இருக்காங்க. ஆனால் ஐநாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் மேலே குண்டு போட்டான்ட்டு ஒரு இனப்படுகொலையை நடத்தி முடிச்சிருக்கலாம், ஆனால் 13,000 பேர் மட்டும்தான் அங்கே கொல்லப்பட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஐநாவோட ஒரு கட்டளைக்காக தான் மருத்துவமனை தொடக்கூடாதுன்னு சொன்னால் தொடலை, பயந்து நடங்கினான், உள்ளே போயிட்டு கேமரா வச்சு நாங்கள் யாரையுமே கொல்லலை, ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம், பாருங்கள் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், மக்களுக்கு தண்ணீர் கொடுக்குறோம், மக்களுக்கு எரிபொருள் கொடுக்குறோம் இப்படின்ட்டு அவன் வீடியோ எடுத்து ஐநாவுக்கும் உலகத்துக்கும் காட்டியிருந்தோம், நாங்கள் யாரையும் கொல்லலை, கொல்ல மாட்டோம், மக்களை காசாலேருந்து எகிப்து போக சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காட்டிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஐநா மேலே பயம்தான். என்றைக்குமே ஐரோப்பா யூனியன் வரவே வராது. நீங்கள் சொல்கிற ஐநா வந்து என்றைக்குமே தன் பவரை இழக்கவே இல்லை, இன்றைக்கும் அது சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. மக்களை பாதுகாக்குங்க, மக்களுக்கு போன உணவுகள் எல்லாமே ஐநா ஊழியர்கள் அங்கே போயிட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐநா வந்து எல்லாம் ஐநா இன்றைக்கி இல்லைன்னா ஒரு பெரிய இன படுகொலையே நடந்து முடிச்சிருக்கோம். ஐநா இல்லைன்னா அந்த காசாவே தனதுன்ட்டு இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த உலகமே ஒரு வெடிப்பு கிளம்பிருக்கும். ஐநாவோட கட்டுப்பாட்டில் நிறைய இருக்குது நண்பர்களே. ஒரு நாள் ஐநா வந்து கீழே விழவே வராது, ஐரோப்பா யூனியனும் வராது. ஜெகன் ஐயா சொல்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதை பொய், யாரும் அதை நம்பாதீங்க, கண்டிப்பாக அது வரவே வராது. அதே போல் நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா, ரஷ்யா இஸ்ரேலை நோக்கி வரும், அந்த யுத்தம் மகா யுத்தமாக இருக்கும், மூன்றாவது உலக யுத்தமாக மாறும் அப்படின்ட்டு ஒரு உபதேசத்தை உபதேசிச்சிருக்கான். கண்டிப்பாக பைபிள் அது சொல்லவே இல்லை. மறுபடியும் படிக்கிறவங்க படித்து பாருங்கள். ஒரு நாள் 7 வருஷ சாத்தான் வந்து 7 வருஷம் ஆட்சி ஆளுவான்ற வசனம் பைபிளில் இருக்கவே இருக்காது. அந்தி கிறிஸ்து வருவான்றத இருக்கவே இருக்காது பைபிளில். இது வந்து ஒரு உபதேசம் மக்களே, இது ஒரு உபதேசம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய கோல்டு வார் நடந்துட்டுருக்குது. யார் இதில் வல்லரசு அப்படின்ற போரில் அமெரிக்காவை எதிர்த்து, சாரி மன்னிக்கும், ரஷ்யாவை எதிர்த்து எழுதப்பட்ட உபதேசம் தான் இது. என்னென்னா, மாகு கோகு, மாகுனா மாஸ்கோ, கோகுனா என்ன அர்த்தம், இந்த மாகு கோகு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது ரஷ்யாந்தான், வடக்கு புறமாக இருந்தால் அது ரஷ்யாவாகிடுமா? வடக்கு புறம் எத்தனையோ நாடுகள் இப்போ உருவாகிருக்குது. மாகு கோகு இந்த ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் வச்சு அது பாருங்கள், அர்மேதான் யுத்தம் வரும், அர்மேதான் இன்னும் அப்படியே வறண்ட பூமியாகவே இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு, நீங்கள் நல்லா மறுபடியும் நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். இதுக்கான ஒரு சான்றிதழ் இருக்காது மக்களே, ஒரு அடுக்கு அடுக்கியிருப்பாங்க. இது நடக்கும் இது நடந்த பிறகு இயேசு கிறிஸ்து வருவார்ன்ற ஒரு அடுக்கை வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் சொல்லியிருக்கலாமே, பைபிளில் சொல்லியிருக்கலாம்ல, வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து வருவார், சாத்தான் வருமா, கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? ஏன்னா அது ஒரு உபதேச மக்களே. இது அதே போல் நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா, கிறிஸ்துவத்தில் வந்து
இப்போ பார்த்திங்கன்னா மாகு கோகு, அதாவது ரஷ்யா இஸ்ரேலை நோக்கி கண்டிப்பாக படையெடுத்து வரும், அந்த மூன்றாம் உலக யுத்தம் வரும்பொழுது எல்லாருமே அழிக்கப்படுவாங்க, மூன்றாம் உலகத்தை வரும்பொழுது எல்லாமே அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி 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 நம்மளை வந்து எம்டி ஜெகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அவங்களோட வியூஸ் எடுத்து பாருங்களேன். இந்த போர் முடிஞ்சு தொடங்கினதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வரலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் அவரோட வியூஸ் எடுத்து பாருங்களேன். நீங்கள் இந்த போர் தொடங்கினதுலேருந்து இந்த சாது செல்வராஜ், வின்சென்ட் செல்வராஜ், அப்புறம் வந்து இந்த எம்டி ஜெகன் இவங்களோட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். நிறைய வியூஸ் பார்ப்பாங்க. ரொம்ப பயத்தோட மக்கள், ஆஹா இயேசு வந்துட்டாரா, ஆஹா இயேசு வந்துட்டாரா, இயேசு வந்துட்டாரா, ரஷ்யா வந்துருச்சா, சீக்கிரமாக இஸ்ரேல் வந்துருமா, ஆண்டவரே எப்பயாச்சும் மூன்றாம் உலக யுத்தத்தை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கடன் மாதம் மாதம் கடன் டியூ கட்டணும், எல்லாமே கட்டணும், உடனே எங்களை எடுத்துன்னு போயிடுங்க அப்படின் தான் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வியூஸை பார்த்து 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 எக்கச்சக்கமான வியூஸு நீங்கள் பாருங்கள். அவங்க சொல்கிறது எல்லாமே நம்மளை பயம்புறுத்தி பயம்புறுத்தி பயம்படுத்தி நிறைய வியூஸ் போயிட்டே இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஒரு இப்போ சின்ன பசங்களாம் பேய் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை போல் நம்ம பெரியவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, அந்தி கிறிஸ்தவ வருவான், சாத்தான் வருவான், சாத்தான் வரும், சாத்தான் வரும், சீக்கிரமாக போர் வரணும், இந்த போர் தான் அந்த போர், அந்த போர் இந்த போர் அந்த போர் இல்லை மக்களே, என்றைக்குமே உலக போர் வராது, என்றைக்குமே வராது. அது வந்தால் எந்த நாடு ஆயுதத்தை எடுக்குதோ அந்த நாடு அழிஞ்சிடும், அந்த நாட்டையே உருகு தெரியாமல் அழிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிறது போல் இந்த போர் அந்த போர் இல்லை, நீங்கள் பயப்படாமல் இருங்க. கண்டிப்பாக வந்து கிறிஸ்தவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த வச்சுக்கிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம இந்த பூமிக்குரியவங்க தான், நம்ம வந்து பரலோகத்துக்குரியவங்க இல்லை, இந்த பூமியை பரலோகமாக மாற்ற வந்தவங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது ஒன்று சொன்னார், நபருதா உங்களுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. இது சமஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழில் சொல்லப்போனால் விண்ணரசில் நீர் செய்யப்படும் ஆட்சியை மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு தான் இதோட மொழிபெயர்ப்பு. அதாவது எப்படி பரலோகம் இருக்குதோ அதே பூமியில் கொண்டு வரணும், அப்படியே அன்பு செய்யணும், ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும், இது எல்லாமே வந்து பகைவருக்கு இது பண்ணணும். இப்போ பாலஸ்தீன மக்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணணும், எல்லாமே பண்ணோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக ஜபம் பண்ணுங்கள், இஸ்ரேலுக்காக ஜபம் பண்ணுங்கள், இஸ்ரேலுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓயாமல் நம்ம ஜபக்கூட்டத்தை பார்க்குறோம். அங்கங்கே பிரசங்க பண்ணுறாங்க, அங்கங்கே இஸ்ரேலுக்காக ஜபிங்க. ஏங்க இஸ்ரேலுக்காக நான் ஜபிக்கணும், எதுக்காக நான் இஸ்ரேலுக்காக ஜபிக்கணும்? நீங்கள் பாருங்கள், விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்து தன்னை இறைவன் நிரூபித்தவர், அவரையே கடவுளையே உலகத்தையே படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவையே கொன்ன ஒரு இனம் இஸ்ரேல் மக்கள். நீங்கள் வரலாற்று அந்த யாத்ரா மத்திலேருந்து மல்கியா வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ள மக்கள், முகத்தடி நொறுக்கணும் அவங்களோட மக்கள். இந்த மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்குன்னு போய் வித்துரு, இந்த மக்களை வந்து உருக்குலையாமல் அழிச்சிடு, இந்த மக்கள் எனக்கு பிடிக்காத ஒரு மக்கள், அருவருக்கு தக்க மக்கள், இந்த மக்கள் தேவையே இல்லை, இவன் தேவையே இல்லை, ஐயோ இவனை இப்போ தேர்ந்தெடுத்துட்டமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் கடவுள் போயிட்டே இருப்பார். அவனை பிடிக்கவே பிடிக்காது, இஸ்ரேலனை பிடிக்கவே பிடிக்காது. இறைவனை கொன்னவரைங்களே அவங்க தான், அவரே வந்தவரே, கடவுளாகவே வந்தவரையே கொன்னவங்க அவங்க தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொன்னவங்களே அவங்க தான். நீங்கள் கிறிஸ்தவங்க இஸ்ரேல் நாட்டில் போயிட்டு ஒரு சர்ச்சில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா தூண் துப்பிட்டு போவாங்க நம்மளை பார்த்து. ஒரு யூதன் வந்து ஒரு சர்ச்சை கடக்கிறானா அந்த சர்ச்சை பார்த்து துப்பிட்டு தான் போவான். அவனுக்காக நம்ம ஏங்க ப்ரேயர் பண்ணோம்? அப்போ அப்பாவி மக்கள் பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுறாங்க, ஒவ்வொரு மக்களும் கொன்று குவிக்கிறாங்க. பாவம், அந்த மக்களுக்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர இஸ்ரேலுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஒரு நாள் நம்ம ஜெபிக்கவே கூடாது. கடவுளே கொன்ன ஒரு நகரங்க, கடவுளே வெறுத்து எப்போ 1947 வரைக்கும் 48 வரைக்கும் ஒரு இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே இல்லையே, அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஏன் இந்த இஸ்ரேல்னு ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார்னா உலகம் முழுவதும் அவனை மறுபடியும் கூட்டு சேர்க்கணுன்ட்டு கிடையாது, அவனுக்கு மறுபடியும் நாட்டை கொடுக்கணும், அவன் என்னோடய பிள்ளை அப்படி கிடையாது. ஒரு நாள் அந்த மோட்டிவில் நீங்கள் நினைக்காதீங்க. இஸ்ரேல் துளுக்கும் மீண்டும் இசைக்கல வருது,
எலும்புகள் மறுபடியும் உயிர் பெற்றெழும், அது ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயம். மறுபடியும் இஸ்ரேலை புதுப்பித்தாங்க, மறுபடியும் இஸ்ரேல் இயேசு கிறிஸ்துக்கு வரத்துக்கு முன்னாடி அடிமையாக இருந்து வந்த ஒரு இன மக்கள் அவங்க, அதைத்தான் அவங்க எழுதியிருக்காங்க தவிர மறுபடியும் முளைக்கும் மறுபடியும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த விடுதலை குறித்து அவங்க பைபிளில் எழுதலை. அது விடுதலை குறித்து 47 எதுக்கு கடவுள் அவங்கள ஒரு பார்ட்டை வச்சுக்காங்க. இன்றைக்கி தமிழ் தேசியவாதிகள்லாம் பேசுகிறாங்க பாருங்க, இஸ்ரேல்ன்றது ஒரு பொய்ங்க, பைபிள்ன்றது ஒரு பொய், இஸ்ரேல்ன்ற ஒரு இப்போது இந்த இஸ்ரேல்னு ஒரு நாடே இல்லைனா 47 அப்புறம் உலகமே வரைபடத்துக்குள்ளே வந்தது. இந்தந்த நாடுகள் இருக்குதுன்ற முடிவுக்கு வந்தாங்க, இதெல்லாம் ஒரு நாடு தனிப்புற நாடுன்ட்டு. அதில் குட்டி நாடாக இஸ்ரேல் இருக்குது. இன்றைக்கி இந்த இஸ்ரேல்னு இருக்கிறதுனால தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஒரு அடையாளமே இருக்குதே தவிர, அதுக்காக தான் அந்த இன மக்களை வச்சுருக்கார தவிர, மிச்சபடி நீங்கள் நினைக்கிறது போகிற இஸ்ரேல் துடுக்கும், ரஷ்யா வந்து மறுபடியும் வந்து இஸ்ரேல் அடிக்கும் அந்த ஒரு இதுக்காக இஸ்ரேலை வைக்கவே இல்லை, ஒரு நாள் வைக்கலை. நான் ஒரு நண்பர் இடத்துல கேட்டேன், ஆனால் இஸ்ரேலில் நடக்கிற போரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, தேவன் வந்து வழி விலகி போயிட்டாங்கப்பா, அதனால் இப்போ வந்து அடிக்கிறாருப்பா அவங்கள, என்ன ஒன்றுமே புரியலையே, பழைய ஏற்பாட்டில் இருக்கோமா நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமா, நாம் கிறிஸ்துவன், நாம் கிறிஸ்துவன், கிறிஸ்துவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாராம். நல்லா பாருங்களேன், அவர் சொன்னது இதுதான், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. நம்மலாம் கிறிஸ்தவங்க, அவங்க கடவுள் அதாவது அவங்க நினைக்கிற யெகோவா கடவுள் வந்து அவங்கள வந்து அடிக்கிறார் இப்போது அப்படின்றாரு. அப்படி இல்லை மக்களே, இயேசு கிறிஸ்து தனக்கு உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாக காட்டினார். நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம இஸ்ரேல் பக்கம் நிற்கவே கூடாது என்றைக்குமே. இப்போ பாலஸ்தீனத்தில் மக்கள் கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கங்க, அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமே தவிர இவனுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும் மக்களே? கிறிஸ்தவங்க பண்ணுற ஒரு தவறான ஒரு விஷயம், நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் பாருங்களேன் எவ்வளோ அசிங்கங்கள் நடக்கும், எவ்வளோ விபச்சாரம், ஓரின சேர்க்க எல்லாம் அருவறுப்பும் அந்த ஊரில் இருக்குது, நிர்வாணமாக போகிறது எல்லாம் அருவறுப்பும் அந்த ஊரில் இருக்குது மக்களே. அந்த மாதிரி ஒரு ஊர் அது, அந்த ஊருக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும்? நம்ம மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்காக ஜெபிப்போம். நம் இப்போ கூட பாலஸ்தீனத்தில் மக்கள் கொன்று குவிச்சுட்டு இருக்காங்க, அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது வந்து இலங்கையோட ஹமாஸை வந்து ஒப்பிட்டு பார்த்ததுனால நம்ம வச்ச முடிவு. நம்ம கிறிஸ்தவளாக நின்று பார்க்கும் பொழுது நம்ம என்றைக்குமே பாலஸ்தீனத்து பக்கத்தில் தான் நிற்கணும், ஏன்னா அடிமைப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்கள் பக்கத்தில் தான் போய் நம்ம நிற்கணுமே தவிர, ஒடுக்கப்படுற மக்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர, நாடு மாநிலம் போராட்டம் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நம்மளோட பார்வை வேறு இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கிறிஸ்தவனாக நிற்கும் பொழுது நம்மளோட மோட்டிவ் எல்லாமே ஒரு அடிப்பட்ட மக்களுக்கு தான் நம்ம போராடி நிற்போம் மக்கள். என்றைக்குமே அவர்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும், பாலஸ்தீன மக்களுக்காக தான் ஜெபிக்கணும், பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களுக்காக அவங்க துயர் துடைக்கணும், துயர் துடைக்கிறதுக்காக நம்ம எப்பவுமே ஜெபிப்போம் மக்களே. இப்போவும் சொல்கிறேன், முதல் நாட்டு வந்து தமிழ் தேசியவாதிகள் ஈழத்தில் இருக்க தமிழர்களோட அமாசை ஒப்பிட்டதுனால முன்னாடி நம்ம பேசணும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவலாக நின்று பேசும் பொழுது நம்ம பாலஸ்தீனத்துக்காக ஜெபிக்கணும், என்றைக்குமே ஜெபிக்கணும். நம்ம எங்கெங்கெல்லாம் துயர் நடக்குதோ நம்ம மிஷினரியாக மறுபடியும் அங்கே போகணும், அங்கே வந்து பொரிய மறுமழைச்சி உருவாக்கணும், அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கணும், அங்கே இருக்கிற மக்களை திருத்தணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த செய்தியை நம்ம இதோடு நம்ம முடிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.